தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இன்றைய நாளிலும் கூட விசுவாசம் என்ற தலைப்பின் கீழாக நாம் ஒரு நபரை குறித்து பார்க்கப் போகிறோம். விசுவாசம் என்று சொன்னாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது ஆபிரகாமை தான். காரணம், அவர் கர்த்தர் மேல் எல்லா பாரங்களையும் வைத்து விட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் அநேகருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. காரணம், அவருடைய விசுவாசம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்றைய நாளிலும் கூட வேதாகமத்தில் இடம்பெறாத ஒரு விசுவாசத்தின் தந்தையை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். அவரது பெயர் ஜார்ஜ் முல்லர். இவரை பற்றி அநேக போதகர்கள் பிரசங்கிப்பது உண்டு. காரணம், அவர் ஜெபத்தின் மூலமாக அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டார் தேவனிடமிருந்து. ஜார்ஜ் முல்லர் அநேக அநாத இல்லங்களை நடத்தி வந்தவர். அது மட்டுமின்றி அவருக்கு சம்பளம் எதுவும் கிடையாது. மாத சம்பளம் கூட இல்லாமல் தேவனை முழுவதுமாக சார்ந்து அந்த அநாத இல்லங்களை முழுவதையும் நடத்தி வந்தார். அநேகருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் ஒருவேளை தெரிந்திருக்கலாம். காரணம், அநேக போதகர்கள் இந்த சம்பவத்தை சொல்வார்கள். இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். காரணம், ஜார்ஜ் முல்லரைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக கஷ்டங்கள் துயரங்கள் எவ்வளவாக இருந்தாலும் தேவன் நம்மளை போஷித்து வழிநடத்துவார் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். நம் முழுவதுமாக தேவனை சார்ந்திருக்க பழகுவோம் என்று சொன்னால் தேவன் அனாதி வல்லமைகளை வைத்து நம்மளை பாதுகாப்பார். ஜார்ஜ் முல்லர் இங்கிலாந்து தேசத்தில் உள்ள தனது அனாத இல்லத்தில் இருந்தார். அன்று காலையில் அவர்கள் உணவு உண்பதற்காக அந்த சிறுவர்களோடு சேர்ந்து அவரும் அந்த சாப்பிடும் அறைக்கு சென்றார். அப்பொழுது மேஜையில் அவர்களுக்கு முன்பதாக காலியாக தட்டுகளும் அந்த டம்ளர்களும் வைக்கப்பட்டு இருந்தது. அந்த சிறுவர்களை அவர் அமர சொல்லிவிட்டு அவர்களை நோக்கி சொன்னார், எல்லோரும் தலைகளை தாழ்த்துங்கள் என்று சொல்லி இப்படியாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கும் உணவிற்காக நன்றி என்று சொல்லி ஜெபித்தார்களாம். இப்படியாக ஜார்ஜ் முல்லர் ஆமேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் அங்கு ஒரு நபர் கதவை தட்டி வெளியே நின்று கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய கைகளிலே ரொட்டிகளை வைத்து கொண்டிருந்தார். அதை ஜார்ஜ் மில்லரிடம் கொடுத்துவிட்டு அவரிடம் சொன்னாராம், எனக்கு இரவெல்லாம் தூக்கம் இல்லை, உங்களுக்கு சாப்பிட ஒன்றுமில்லை என்று எனக்கு தோன்றிட்டு, ஆகவே காலையில் 2 மணிக்கு எழுந்து உங்களுக்கு புதிதாக ரொட்டிகளை செய்தேன் என்று தேவையான ரொட்டிகளை அவரிடம் அங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக அங்கு கதவு தட்டுகிற சத்தம் கேட்கப்பட்டது. மில்லர் திறந்தவுடனே அங்கு ஒருவர் பால் கொடுப்பவர் நபர் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவருடைய வண்டி அந்த அநாத இல்லத்தின் முன்பதாக பழுதாகி நின்று விட்டது, அதாவது கோளாறாக நின்று விட்டது. அதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கிற பாலை எல்லாம் வெளியேற்ற வேண்டும், ஆகவே இந்த பாலை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முல்லரிடம் சொன்னாராம். அந்த காலை நேரத்திலே தேவன் அவர்களுக்கு நல்ல உணவுகளை அவர்களுக்கு தேவன் தந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் என்று நாம் சொல்லலாம். முல்லர் தனது ஜபத்தை முடிப்பதற்கு முன்பதாக 2 அற்புதங்களை தேவன் அங்கு நிகழ்த்தியதை நாம் பார்க்கிறோம். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக அற்புதங்களை நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை நாம் முல்லராக இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய விசுவாசம் கடுகளவு இருக்கும் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக நம்முடைய ஜபத்தை கேட்டு பதில் தருவார் என்று சொல்லி நம்முடைய கவலைகளையும் பாரங்களையும் எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு நம்மிடம் ஊக்கமாக நாம் ஜெபிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.